அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சுற்றுவட்டாரத்தில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த வகையில் மாதவரம் பகுதியிலும் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னை மாதவரத்தில் தற்போது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழை தொடர்ந்து வருவதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மாதவரம், பெரம்பூர், வியாசார்பாடி, புழல், கொளத்தூர், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலும் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி தங்களது பயணத்தினை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்த அளவு மட்டுமே தற்போது வரை காணப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் சென்னை மகாபலிபுரம் அருகே இன்று மதியம் கரையை கடக்கும் என வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இருந்து மிதமானது முதல் தற்போது வரை கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை நகரின் புறநகர் பகுதிகளான மாதவரம், மணலி, வியாசார்பாடி, கொளத்தூர், புழல், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. மேலும் மாதவரம் பகுதிக்கு உட்பட்ட சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. அதனை காட்சிகளாக நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மேலும் புயல் காரணமாக விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் காரணமாக சாலைகளில் தற்போது குறைந்த அளவு வாகனங்களை சென்று வருகின்றன. தொடர்ச்சியாக மழை மேலும் பெய்து வருவதாலும், மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும், மேலும் ஒரு சில தனியார் நிறுவன ஊழியர் ஒரு சிலருக்கும் விடுமுறை விடப்பட்ட காரணத்தினால் தற்போது இந்த சாலைகளில் குறைந்த அளவு வாகனங்களை சென்று வருகின்றன. அவ்வாறு செல்லும் இந்த குறைந்த அளவு வாகனங்களும் தங்களது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி தங்களது பயணத்தினை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த புயலானது தீவிரமடைந்து புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வானிலை மையம் சார்பில் தற்போது அறிவுறுத்தல் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே பொதுமக்கள் தங்களது அன்றாட அலுவல் மற்றும் இதர பணிகளை மேற்கொள்ள முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தற்போது முடங்கியுள்ளனர். ஆனாலும் இந்த நகரில் பல்வேறு இடங்களில் தற்போது வரை தடையில்லாமல் மின்சாரமானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.